மகிமை ரங்கநாதன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மகிமை மகிமைன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இது யூடியூப்பில் மொதல் வீடியோ. இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன், அதனால் என் வாழ்க்கை நடந்தது கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம பேப்பரில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம், டிபேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பொண்ணு 11 மணிக்கு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு வெளியே போகுதுன்னு கேட்குறாங்க. 11 மணிக்கு வெளியே போகக்கூடாத அளவுக்கு நம்ம நாடு இருக்குது. நம்ம நாடு இன்னும் சுதந்திர நாடு இல்லை, மேல் டாமினேஷன் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு சாராக சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உடை கட்டுப்பாடு அவசியம். இன்னொரு பக்கம் எதுக்கு உடை கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்றாங்க. ஒரு பக்கம் எதுக்காக எல்லா பொண்ணுங்களையும் அக்கா தங்கச்சியாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லாரையும் அக்கா தங்கச்சியில் பார்த்து நாங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சாராக சொல்லிட்டுருக்காங்க. நம்ம இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இது ஒன்றும் புதுசில்ல, வழக்கமாக நடந்துட்டு இருக்க விஷயங்கள் தான். சட்டங்கள் தண்டிக்க தான், ஆனால் இது கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. டே பை டே, இயர் பை இயர்ஸ் இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ஒரு இன்டீசிங் அப்படின்ற மாதிரின்னா நம்ம லாஸில் சட்டத்திட்டங்கள் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் 16 வயசாக குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டிபேட்ஸ் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 5 வயசு, 10 வயசு, 15 வயசு இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கும்போது நம்ம அது எப்படி நம்ம ஜீரணிக்கக்கூடிய விஷயமானு எனக்கு தெரியல. இது நம்ம எப்படி எதிர்காலத்தில் சமாளிக்க போகிறோம், தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நம்ம சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்லாம் இன்னும் நம்ம டிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது கொஞ்சம் நீங்கள் பாருங்களேன்.